ஹாய் பா. ஹாய் எல்லாம் இருக்கட்டும், நீ போய் இவ்வளவு நாள் ஆச்சு, என்ன பண்ணிட்டு ப்ளீஸ் பா ஆரம்பிக்காத. வந்து இன்னும் 10 நாள் கூட ஆகல. ஓ வேலை நீதான் செய்யணும், வேற ஒருத்த வந்து உனக்கு உதவி செய்வான் நம்பிட்டு இருக்கறியா? சரி சொல்லிட்டல, இதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு இது பத்தியே பேசிராத, நான் போன் வைக்கிறேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹாய், நான் விஸ்வா. ஹாய். அப்போ உங்ககிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்க சொன்னார். ஓ ஓகே ஓகே, உள்ளே வாங்களேன். இல்லை பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன். அட வாங்க ப்ரோ, 2 மினிட்ஸ் தானே. கமன் ப்ரோ. இல்லை நான் கிளம்புறேன், ஆஃபீஸ் ஒர்க் அதிகமாக இருக்குது. நம்ம நீங்கள் ஃப்ரீனா வீக்கெண்ட் ஒரு கேம் ஆடலாமா? ஹே ஷுவர் ப்ரோ, கண்டிப்பாக ஆடலாம். ஓகே தேங்க்யூ. நோ ப்ராப்ளம் ப்ரோ. ஹலோ ஆதித்யா. யா விஸ்வா, சொல்லுங்கள், எப்போ வரீங்க? ஆ, நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓ ஓகே, நானும் அப்படியே பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன் ப்ரோ, ஜஸ்ட் 10 மினிட்ஸ். ஆ ஓகே. கதவை சும்மா தான் சாத்தியிருக்கேன், நீங்கள் வாங்க இப்போ. நான் ஆ சரி ஆதித்யா, ஓகே பாய். ஹாய் ஆதித்யா. என்ன இது, இப்படி ஆடுறீங்க? ஏன் உனக்கு தெரியாதா நான் நல்லா ஆடுவேன்? நீ எப்படி விஸ்வா, நீங்க இருக்கனா? உள்ள வாங்க. ஹே என்னாச்சு? நீங்க இருக்கனா? போதியாரு, இன்னொரு வர விஸ்வா. எங்க ஓடுறான், சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போலியே. Thank you.
உங்களுக்கு முன்னாடி இங்கே ஆகாஷ்னு ஒருத்தர் இருந்தார். எப்போவுமே ஏதாச்சும் எழுதிக்கிட்டோ இல்லைனா படிச்சுக்கிட்டோ இருப்பார். அவரும் சினிமாவில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் எதிர்பார்த்துருந்த வாய்ப்பு அவருக்கு ஒரு நாள் கிடைச்சது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு நாள் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல, ஆனால் அவர் ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாரு. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் என்னன்னு, ஆனால் அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. அடுத்த நாள் காத்தால அவரை பார்க்க போனேன். ஆகாஷ், நான் கூட வேற என்னமோ நினச்சி ரொம்ப பயந்துட்டேன், ஆனால் கதையே வேற மாதிரி போகுது. ஆமாம், அப்புறம் அந்த லேப்டாப் என்னாச்சு? லேப்டாப் Thank you.